ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில ஓடுற லாரியில இருந்து டயர் கழண்டு பறந்து வந்த நிலையில நூலில ரெண்டு பெண்கள் உயிர் தப்பிச்சிருக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த விஷால் அப்படின்றவரு ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய கண்ணாடி தொழிற்சாலைக்கு வேதிப்பொருட்களை ஏத்திட்டு லோட் லாரிய ஓட்டிட்டு வந்திருக்காரு. கடந்த நவம்பர் 5ஆம் தேதி குஜராத்ல இருந்து கிளம்பின இவரு ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு வந்து லோடை இறக்கிட்டு மறுபடியும் குஜராத் நோக்கி திரும்பி போயிட்டு இருந்திருக்காரா. அப்பதான் வெளிவட்ட சாலை நெமிலிச்சேரி பகுதியில இவருடைய லாரி சாலையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு லாரியினுடைய இடது பக்க டயர் கழண்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கும் போதே திடீர்னு டயர்கள் கழண்டதுல டயர்கள் உருண்டு சாலை ஓரமா வந்திருக்கு. அப்போ சாலை ஓரமா ரெண்டு பெண்கள் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரெண்டு பெண்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த டயர் வந்து நடைபாதையில மோதி காகித மாதிரி பறந்து போகுது. நூல் இலையில அந்த பெண்கள் ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கு. டயர் கழண்டு போனதை ஓட்டுநர் விஷால் சுதாரிச்சு கொண்டதை அடுத்து சாலை ஓரமா பாதுகாப்பா லாரியை நிறுத்தி இருந்திருக்காராம். மேலும் அந்த டயர் சாலை ஓரமா நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மேல மோதி விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் பதபதைக்க வைக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது.